ஒவ்வொரு மனிதனோடும் அவனுடைய வாழ்க்கை முடியும் வரை பாவம் போராடுகிறதை நாம் பார்க்கலாம். In every man's life we can see that the sin is striving hard with him till the end of his life. பாவம் மாம்சத்தை தன்னுடைய ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறது. And sin is taking this flesh as a weapon. இல்லாவிட்டால் மனதை ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறது. Or it is taking as a mind as a weapon. ஒன்று சரீரத்தை அது கருவியாக மாற்றுகிறது, இல்லாவிட்டால் மனதை அது ஒரு கருவியாக மாற்றுகிறது. It is taking the body or mind as a weapon to him. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்பொழுது அதை வைத்து நம்மோடு போராடி அது நம்மை கீழ்ப்படுத்துகிறது. When either of this is coming under the control, it is taking its own hold and it is controlling us. ஞானசான எடுத்து பரிசுத்தாவி பெற்று வருடங்கள் போனாலும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் உணரலாம். Even we are convicted and taken the water baptism, we can see this conflicts or striving is continually taking place in our life. கலாத்தியர்ல சொல்லப்பட்டது போல ஆவிக்குரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்குரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருக்கிறது. As we see in book of Galatians, and flesh is striving against this spirit and the spirit against this carnal nature. கலாத்தியர் 5 அதிகாரம் 17 நாம் இதை பார்க்கலாம். We can see this verse in book of Galatians chapter 5 verse 15. 17. மாம்சம் ஆவிக்குரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இது ரெண்டும் ஓட்டம் முடிகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். Till we end our race, these two will come with us. பாவம் என்பது ஒரு சக்தி. A sin is a சக்தி. It is a power. அது வந்து விடாம வந்துகிட்டே இருக்கும். This power comes. அவன் பரிசுத்தவனாயிட்டான், நம்ம ஒதுங்கி போனோம் அப்படின்னு ஒதுங்கி போகாது. He was made holy and we can go aside, it will not go aside. அது பரிசுத்தவனானாலும் அவனை திரும்பி எங்கேயாவது பாவத்தில் விழ வைக்கலாமா அப்படின்னு அது நம்பிக்கையோடு போராடும். Even he was turned into holy and it will strive hard with a hope, somehow we have to make him to fall in sin. அன்பிலிருந்து அது விடாம ஒருத்தனோடு போராடி நல்ல ஷைனிங் பண்றவங்களை கூட தட்டிருது. That is why without ceasing it is continually striving hard and those who are shining it make them to fall. அதனாலதான் பிரகாசிக்கிற அநேக தேவனுடைய ஜனங்கள் பின்மாறுவதை நாம் பார்க்கலாம். We can see many people backslide, those who are shining. ஏன்னா இது வந்து நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது வாசப்படியில உட்கார்ந்திருக்கும், படுத்திருக்கும். Even if you sit inside a home, it will sleep your door gates. ஆதியாகமம் 4:7 பார்க்கும்போது, when we look into book of Genesis chapter 4 verse 7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில படுத்திருக்கும்னா என்னது? வாசப்படியில இருக்கிறது யாரு சொல்லுங்க? செருப்பு தான் வாசப்படியில விடுவோம். Slipper remains in the door. அதத்த நம்ம வாசல்ல விட்டுட்டு உள்ள போவோம். So we leave near the door and we enter inside. ஆனா இப்ப நம்ம அப்படி இல்ல, வீட்டு பெட்ரூம் வரைக்கும் நம்ம போட்டு போறோம், அது வேற விஷயம். But now we are not like that, even we are taking the slippers even to the bedroom. உட்காருங்க, வந்துட்டே இருக்க கூடாது, பேசும்போது வரவே கூடாது, உள்ள பேசும்போது நடந்து வரக்கூடாது, வந்தா பின்னால உட்காருங்க. பாவம் ஒரு கயிறு. A sin is like a rope. அந்த கயிறு வந்து எப்படினாலும் என்னைய கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். This rope or cord will somehow try to bind you and me. நீதிமொழிகள் 5:22 பார்க்கும் பொழுது, when we look into book of Proverbs chapter 5 verse 22, துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் ஒரு கயிறு. A sin is like a cord. அது எப்படியாவது கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். It will somehow try to hold us. சிம்சன் பாருங்க, ஒரு பெரிய பலத்த வல்லமை உள்ள மனுஷன். Samson is having a mighty power. ஆனா அவனை கெடுக்கிறதுக்கு அந்த ஆவி, அவன் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருந்தாலும் அவனோடு போராடிக்கிட்டே இருந்துச்சு, ஜெயிச்சது. Even he had a supernatural power, somehow the person is striving hard and it would overcame him. அப்படிதானே? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா, சிங்கத்தை கிழிச்சான். And he was a powerful man, tore the lions. ஒரு கழுதை தாடையினால எலும்புனால 1000 பேரை கொன்றான். With a thigh bone he was able to kill the thousands. கதவுகளை கீழோடு புடுங்கினான். And he took away the door gates. அவ்வளவு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன், ஆனா அவனையும் அது போராடி 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 லாஸ்ட்ல கண்ட்ரோல் கொண்டு வந்துச்சு. Such a powerful man, but he was not able to endure the lot. At last it overcame. இன்னைக்கு நான் சொல்ல வர ஆண்டவர் சொல்ல விரும்புறது என்ன? And what the Lord desired to tell now today. முதலாவது, நாம் பாவத்துக்கு
செத்துபோனு. First we have to die unto sin. என்ன பாவத்திலதான் நம் கற்பன் தரிக்கப்படுறோம். We are conceived by sin. அதனாலதான் ஞானசானத்திலேயே பாவத்துக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லிருக்கு, செத்து அப்படின்னு சொல்லி. So it is mentioned in the water baptism, we have to die unto sin. பாவம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது தன்னுடைய வேலையை நினைஞ்சுகிட்டேதான் இருக்கும், காட்டிக்கிட்டேதான் இருக்கும். Till the sin is alive, it will show its work. உண்மைதானே? Is it true? பாவம் எங்கேயோ ஒரு மூலையில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது தன்னுடைய ஆட்டத்தை ஏதாவது ஒரு ரீதியில காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். Till the sin is alive at any corner, it will make its work or it will perform its work. அதனால முதலாவது நான் சொல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறது, நீங்கள் பாவத்துக்கு செத்த ஒரு அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ணணும். First of all, the Lord want to desire to tell us, we have to die unto sin, we must have this practice. அது சிலுவையில தான் நடந்தது. It happened only on the cross. சிலுவையில அரஞ்சதுனால அவரை ஏசுனாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அவரை அடிச்சாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அவரால் இறங்கி வந்து சொன்னாங்க, இறங்கி வர முடியல. ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஒரு பாவத்துக்கு மரித்த ஒரு தன்மை. When he was crucified on the cross, they despised him, rejected him, they put to shame, but he was not able to come down. This is the state of dying unto sin. நாம எல்லாரும் ஞானசான எடுத்தவங்களா? பாவத்துக்கு மரிச்சோம்னு சொல்லி தான் ஞானசான எடுத்துட்டு வெளிய வந்து நீதிக்கு தரிச்சிட்டோம், புதிய மனுஷனை தரிச்சிட்டோம்னு சொல்றோம். ஆனா இன்னும் பாவ மனுஷன் என்ன அநேகருக்குள்ள எப்படி இருக்கான்? பல்ஸ் டவுன் ஆயிருக்க தவிர உயிர் இருக்கு. And we are telling that in water baptism we were dead unto sin, but we tell on that we have put on the righteousness, put on the new man, but the old man nature or sinful nature man is working in us. Pulse என்ன செய்து இருக்கு? Till the pulse is there. இருக்கா? கொஞ்சம் pulse down தான் இருக்க தவிர இருக்கு. And pulse gets down, but still it is there. அதனால தான் டக்குனு டென்ஷன் ஆகுறோம், பட்டாலு அந்த பழைய ஆவிகள் எல்லாம் உள்ள அந்த நேரத்துல சமயம் பார்த்து கற்பனை வெளியே வரும். So often we are getting tensed and at the situation it will come out. முதலாவது பாவத்துக்கு செத்த ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பிராக்டிஸ்க்காக ஜெபம். First today we are having the prayer for practice. We have to practice to die unto sin. ரோமர் 6 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கும் பொழுது, When we look into book of Romans chapter 6 verse 7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு மரிக்கணும்னு சொன்னேன். மரித்தவன் எதுக்கு நீங்களாகி விடுதலை ஆகிறான்? பாவத்துக்கு நீங்களாகி விடுதலை ஆகிறான். For he that is dead is freed from sin. பாவம் வரும், ஆனா அது உன்னை கண்ட்ரோல் பண்ண நீ இடம் கொடுக்க கூடாது. Sin may come, but you should not give room for it to come in control over you. ஒவ்வொரு பாவத்திலையும் நமக்கு விடுதலை வேணும். We must have the deliverance from out of every sin. நான் விடுதலை இல்லைன்னு சொல்லல. அநேக காரியங்கள விடுதலை இருக்கு, இன்னும் அநேக காரியங்கள விடுதலை இல்ல. I am not telling that you are not delivered. You have delivered out of some things, but you have to be delivered from all things. பாதி பேர் 50-50 ல தான் இருக்காங்க. Many are staying in the state of 50-50. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாங்க, சண்டை போடும்போது சண்டை போடுவாங்க, உபவாசம் எடுக்கும்போது உபவாசம் எடுப்பாங்க, சினிமா பார்க்கும்போது சினிமா பார்ப்பாங்க. While pray they pray, while they fast they will fast, and while they were seeing this movie they will see the movie. இங்க இருக்குற வரைக்கும் ஒரே முளங்கால் தான், ஆவி நிறவு தான், கை தட்டு தான், ஒரே அமர்க்களம் தான். ஏப்பா இவரை பார்த்தா இப்ப விட்ட நேர ஊழியக்காரங்க எல்லாம் தாண்டி சியோன்ல போய் நின்றுவாருங்கிற மாதிரி இருக்கும். வெளியே போன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிப் ஆயிடும். இங்க மீன், அங்க என்னது, எப்படி இங்க வாழை காட்டுறது, அங்க தலையை காட்டுறது. And they will fill well in anointing, they will seem that they will reach Zion, but they go outside, they will show their tail there, but they here they will show their head. விடுதலை என்பது 100% வந்தாதான் நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும். When deliverance come out of 100% age, we are able to overcome the sin. அதுக்கு என்ன செய்ய வேணும்? What we have to do for it? முதலாவது பாவத்துக்கு உடன்படுகிறது நிறுத்து. First of all, we have to stop indulging into the activities of sin. நம்ம அநேகர் பாவம் செய்யறதில்ல, பாவத்துக்கு என்ன செய்யறோம், ஒத்து போறோம். Many are not doing the sin, but we are coinciding or we are going and mingling with the sin. பாவத்துக்கு உடன்படுகிறோம். And we are getting entangled with the sin. கண்டுக்காம ஒத்துக்குறோம். And without showing our eyes, we are entering into it. ஒன்று நீ பாவத்துக்கு மரிக்கணும். One is you have to die unto sin. மரித்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். If you die, you will get deliverance. விடுதலையே நீ கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா நீ பாவத்துக்கு உடன்படவே கூடாது. To continue your deliverance and you should not indulge with the sin. வெளிப்படுத்தல் 18:4 பார்க்கும் பொழுது, When we look into book of Revelation chapter 18 verse 4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள், வாதைகளிலே மாட்டிக்கொள்ளாதிருங்கள்,
அவளை விட்டு வெளியே வாருங்கள். Come out of her, my people, that ye may not be partakers of sin, that ye receive not her plagues. வனேக விசுவாசிகள் பாவம் செய்றதில்ல, ஆனா பாவத்துக்கு என்ன செய்றாங்க? சொல்லுங்க. உடன்படுறாங்க. Many believers, they do not commit sin, but they compromise or they are the partakers of the sin. இதுவும் பாவம்தான். This is also sin. பாவம் செய்றது ஒரு பகுதி, பாவத்துக்கு ஒத்து போறது ஒரு பகுதிதான். Doing the sin is one part, on being or compromising with the sin, it is another part. பாவத்தோடு உடன்பட ஆரம்பிச்சிட்டோனாலே, உனக்கு எது வந்துரும்? வாதை வந்துரும். If you go on intelligence or doing this sin, you will get the plagues. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாவத்துக்கு உடன்படுறோம்? How many are indulging or compromising with the sin? உங்கள் அனேகர் பாவத்துக்கு உடன்படுறதுனால தான் வியாதிகள், பெலவீனங்கள் அனேகரோடு பயங்கரமா போராடு. You are taking part with the sin, so the weakness and sickness are striving hard with you. பாவத்துக்கு நீங்க உடன்படக்கூடாது. You should not indulge with the sin. பயத்திறந்து சொல்லு, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? Open your mouth and confess how it is better to sin against God. நான் பாவம் செய்ய மாட்டேன். I will not commit sin. பாவத்துக்கு நான் ஒத்து போக மாட்டேன். I will not engage with the sin. ஒரு சிலர்லாம் நீ கொஞ்சம் எனக்காக இப்படி பேச, எனக்காக அப்படி பேச, எனக்காக ஒரு காரியம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அது பாவமா இருந்தா அதோட என்ன செய்யக்கூடாது? உடன்பட கூடாது. If it is a sin and you should not engage with the sin and sometimes they may ask you to go and please with them. பாவத்தோடு உடன்படும் பொழுது நீ அந்த பாபிலோனிய அந்த வேசியோடு நீ ஒத்து போகிறாய்ன்னு அர்த்தம். And if the meaning is of indulging with the sin is that you are going compromising with the harlot of a Babylon. நீ திருடன் அல்ல, ஆனால் திருடனோடு ஒருமித்து போகிறாய்ன்னு 50வது சங்கீதம் சொல்லுது. The Psalm 50th is saying that you are not a thief but still you are taking part with the thieves. நீ விபச்சாரக்காரன் அல்ல, ஆனா விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. You are not adulterer but you have a portion with them. 50 சங்கீதம் 18 வசனம். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்கு உண்டு. எப்படி? நீ விபச்சாரம் பண்ணல, பட் அவனோட உனக்கு என்ன இருக்கு? ஷேர் இருக்கு. You are not an adulterer but you have a portion or share with him. நீ திருடன், நீ திருட மாட்டே, ரொம்ப யோக்கியம் தான், நல்லதுதான், பட் நீ திருடனோட என்ன செய்ற? ஒத்து ஒருமித்து போகிற, கை கோத்துட்டு போற. You are not stealer, you are not a thief but you still you go and partake with them or consent with him. நீ பாவத்துக்கு விலகி ஓடுறதுக்கு உனக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். You must take a decision to flee away from sin. நாலாவது, நீ பாவங்களை விட்டு விலகி ஓடு. Fourth, you have to flee away from sin. யோசேப்பு அந்த வேலையை செஞ்சான். Joseph did that work. அந்த இடத்துல அவங்ககிட்ட நியாயம் பேசிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இல்ல, ஒரு நிமிஷம் பிரசங்கம் பண்ணி பார்த்தா அது ஒண்ணும் பிரசங்கம், பிசாசுக்கு போய் பிரசங்கம் பண்ண மாட்டேல இருமா? He spoke of justice but one minute he was taking a preaching. If you preach to Satan, will he get in his mind? அவ முழுசும் பாவத்தில் நிறைஞ்சு நிக்கிற, அவட்ட போய் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான், நான் தான் இந்த வீட்டுக்கு இரண்டாவது அதிகாரி, உன் புருஷன் என்னை நம்பி இருக்கிறான், அதுதான் செவிடு மாதிரி நிக்கிற பிசாசு, அதுட்டு போய் என்னத்த பிரசங்கம்? அது பிறகு பார்த்தான், இனி நம்ம தப்பணும்னா ஒரே வழி என்ன செய்யணும்? ஓடணும். And internally he was engaged with Satan and he said, so I am the second master of this house, all telling all these things, there is no use of it, we have to flee away from sin. அவட்டனே அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். He fled away from sin to place. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். Book of 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளு. பாலியத்துக்கு பாலியன்னா வாலிபம், வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு பாவத்துக்கு நீ என்ன செய்யணும்? விலகி ஓடியே போடு. You must flee away from the youthful lust, you must flee away from that place. அதுல கிடைக்கிற சம்பளம் தேவையில்ல, அதுல கிடைக்கிற வேலை முக்கியமல்ல, அதுல கிடைக்கிற இன்பங்கள் முக்கியமல்ல, இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே ஓடிடு. And no income and no pleasure and no things which is coming out of it is needed, you have to flee away from that place. பேதுருல சொல்லியிருக்கிறது, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களை கரைப்படுத்திக் கொள்ள. ஒரே நாள் தான், நல்ல விசுவாசி நல்ல ஊழியக்காரன் ஒரு நாள் பாவம் செய்வான், அவன் கரைப்படுத்தி போயிடுவான். Considering a day as a pleasant to them and defile themselves in a particular day. பாத்தீங்க, ஒன்னு பேதுரு, ரெண்டு பேதுரு, 2 அதிகாரம் 13 வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். And they that are pleasure in their activities. ஒரு நாள் வாழ்வு. Considering a daytime. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தப்பண்ணிக்கோ, இந்த ஒரு நாள் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் ஒரு நாள்னு போய் இவங்க எல்லாம் பாவத்துல சிக்கிடுவாங்க. Commit a sin for a single day and commit a do activities for a single day by telling this one day they are corrupted. ஆனா நீ யோசேப்பா இருந்தால் விலகி ஓடுவாய்.
If you are Joseph, you will flee away. நீ யோசேப்பா இல்லனா ஓட முடியாது. If you are not Joseph, you cannot run away. உன் மேல உள்ள அபிஷேகம் யோசேப்பின் அபிஷேகமா இருந்தா தூக்கி போட்டு பறந்துடுவனி. If the anointing upon you is a Joseph's anointing, you will throw away everything, you will flee away. ஒரு சகோதரன் ஒரு கம்பெனில பெரிய ஏஜெண்டா இருந்தார். One brother, he was a big agent in a company. நல்ல வருமானம். And he got a good income. கவர்மெண்ட் லெவல்ல நல்ல அவருக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. And he got a good sales in a government level. அதனால மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பழக்கம். And he had a good activities with the ministers. அதனால இந்த கம்பெனிக்காரன் இவரை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. So the company people may used him in a well. ஏனா இவர் போய் மினிஸ்டர்ட்ட பேசினா ஆர்டர்ஸ் கிடைக்கும், உடனே கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், கோடிக்கணக்கில் அந்த கம்பெனி டர்ன்ஓவர் ஆயிட்டு. If you speak with the ministers and he will get many kind of sales and he will get crores and crores of amount as a turnover. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு வேலை போயிடுச்சு. One day he lost his job. அந்த கம்பெனி இவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியே போயிடுச்சு. The company rejected him and made him to go out of the company. இவருக்கு ரொம்ப துக்கமா போயிடுச்சு. And he was grieved a lot. என்ன இப்படி ஆயி போயிடுச்சு சொல்லிட்டு சரி கத்தனடத்தர ஊழிய கட்ட போய் சொன்னார். அவர் சொன்னார் தேவன் இது நன்மைதான் என்ன செய்வார் செய்வார் வேலை போயிடுச்சு அப்பறம் விட்டுருவா. He informed it to the minister servants of God and they said so to him and it is good for thing whatever happens is good for the God. அதோட ஆள் விரக்தியாயி எல்லா மினிஸ்டர் கனெக்ஷன் அவ்வளத்தையும் டெலிட் பண்ணிட்டு பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்தா. And he was rejected by everything and he said praise and telling the praises he sat at home. சரி கத்தர் நன்மையா செஞ்சிருக்காருன்னு அவன் விசுவாசிச்சான். He had a hope that Lord have done everything for goodness. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்சி மாறிடுச்சு. And when immediately we can see and the government has been changed. Government totally changed. Government was completely changed. அவளோ மினிஸ்டரும் சிக்கிட்டாங்க. All the ministers were entangled. இப்ப இவர் இருந்திருந்தா என்ன இருப்பாரு இவர் உள்ள போயிருப்பார். If he was there and he went entered inside. ஆண்டவர் அவர் அந்த இடத்துல இருந்து வேறோட தூக்கிட்டார். The Lord completely uprooted him out of the place. நாம சில நேரங்கள் எல்லாம் விலகுறது ஆண்டவரே செய்வாரு. Sometimes when we are silent, the Lord will do everything for us. அதுக்காக உட்காந்து மூணு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. சரி இதுவும் நன்மைதான் ஸ்தோத்திரம்னு வெளியே வந்துடணும். We should not sit by crying 3 days and we have to tell it is good for God and we have to come out. பாவத்தை விட்டு விலகி ஓடுவது. We have to flee away from sin. சூழ்நிலையில என்ன செய்யணும் பாவத்தை எதிர்க்கும். At some circumstances, what we must do, we must resist against the sin. எபிரேயர் 12:4 பார்க்கும்போது. When we look into book of Hebrews, chapter 12, verse 4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தை எதிர்க்கணும். You must resist the sin. நீ எதிர்க்கலன்னு சொன்னா அது உன்னை ஓவர்டேக் பண்ணிடும். If you resist not the sin, it will overtake you. உன்னால முடிஞ்ச அளவு கிருபையை வாங்கிட்டு பாவத்தை எதிர்த்து நின்னுட்டே இருக்கணும். With your might you must overcome, you must resist the sin. நீ எதிர்த்துட்டேனா ஜெயிச்சிருவ. If you resist you will win over. நீ எதிர்க்கும்போது ஆண்டவர் உனக்கு கிருபை தருவார். If you resist the Lord will give you grace. ரோமர் 6:14. Book of Romans chapter 6 verse 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீ பாவத்தை எழுத்துட்டு என்ன பாவம் உன்னை அது இப்படி ஜெயிக்கும் நீ ஜெயிச்சிருவில்ல. If you resist the sin you will overcome and it will not overcome you. பாவத்தை எதிர்க்கிறதுக்கு உனக்கு கிருபையை கேளு ஆண்டவரே கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி அடிச்சு பாவத்தை நீ ஜெயிச்சிரு. You must ask for the grace and you must ask for the grace to win over the sin then you are able to overcome the sin. ஒன்று பாவத்துக்கு சாவது. One is we have to die unto sin. இரண்டாவது பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆகிறது. Second is getting delivered out of the sin. மூன்றாவது எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு உடன்படாமல் வாழ்வது. Third is not being entangled with any kind of sin at any situation. நான்காவது பாவத்துக்கு விலகி ஓடுவது. Fourth is fleeing away from sin. ஐந்தாவது பாவத்தை எதிர்ப்பது. Fifth is resisting against the sin. எதிர்க்கும்போது ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வருங்க. When you resist you may have the experience of even shedding the blood. பாவத்தை எதிர்க்கணும். You must resist the sin. நீ கிருபை வாங்கிட்டு எதிர்க்கணும். Receive the grace and resist the sin. அந்த ஆவியை நீ எதிர்த்துட்டேனா அந்த ஆவி ஓடிடும். When you resist in spirit the spirit will flee away from you. ஆறாவது. Sixthly. பாவத்தை வெறுப்பது. Hating the sin. உனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் அதுல இருந்துச்சுனா அது என்னைக்குனாலும் உன்னை விஷம் பறிச்சு பண்ணிட்டே தான் இருக்கும். If you have interest at any situation it will come and take over you. பாவத்து மேல உனக்கு ஒரு அன்பு இருக்குனா அது எப்படினாலும் உன்னை இழுக்கும். If you have love upon sin somehow it will drag you. நீ அதை வெறுக்கணும். You must hate it. இப்ப பாருங்க சாராயம் குடிக்கிறவன் எல்லாம் சாராயத்தை விட்டுருவேம்மா அடுத்த நாள் தண்ணி அடிச்சுட்டு வருவான். And one who is drinking liquor and he will tell that I will hate the liquor next day he will do the same thing. ஏன் சொல்லுங்க. Why? அவனுக்கு அது மேல என்ன இல்ல
விடணும்னு யோசனை இருக்க தவிர எல்லாரும் சொல்றாங்க நம்ம அசிங்கமா ரோட்ல விழுந்துட்டோமா ஐயோ கேவலப்பட்டமான். ஆனா அதுல இந்த வெறுப்பு தன்மை கிடையாது. He have a comfort to leave it somehow, but he was not having the interest to hate it. வெறுக்கணும். You must hate. நீ வெறுத்துட்டேனா அது தூக்கி உனக்கு அது எப்படி தெரியும்? குப்பையா தான் தெரியும். If you hate and it will, you will count it as a dust. எபிரேயர் 11ல பார்க்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். In book of Hebrews chapter 11, it is better to take the pleasures of this world. 25. அநீதிமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் வரன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். He esteemed. அப்போ இங்கே இன்னொரு இடத்து பாவத்தை வெறுக்கிறது, பாவ சந்தோஷங்களை வெறுத்தல். Hating the sin or hating the pleasures of sin. பாவத்தை வெறுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. There is a experience of hating the pleasures of sin. Sorry, 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. வெறுத்ததுனாலதான் பாவ சந்தோஷத்தை வெறுக்க முடிஞ்சது. He refused to be called and so he was able to hate the sin. அதனாலதான் பாவ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வேண்டாம்னு சொன்னார். So he said that there was no need of pleasures of the sin for a season. பாவம் கதவை திறந்து வச்சிருந்துச்சு. And sin opened its gate. ஆனா அந்த கதவுக்குள்ள நுழையாம வெளியே போயிட்டான். He entered not into the gate, he came out. 7th. 7th. பாவத்தை விட்டு ஓய்வது, rest. Resting from sin. பாவமே இல்ல. No more sin. அவனுக்கு வந்து எந்த சலனமும் கிடையாது, சபலமும் கிடையாது, சலசலப்பும் கிடையாது. ஏதாவது ஐயோ அப்படி இப்படின்னு விட்டுட்டோமே அப்படி இப்படின்னு கூட ஒரு சின்ன எச்சை கூட இருக்காது. There is no heaviness and there is no commotion and there is no not having any kind of lust about the sin. ஒரு காலத்துல பாவத்தை விட்டு ஓயாத ஒரு தன்மை இருந்துச்சு. Once there is an experience that once a season is there without being rest from sin. 2 Peter 2:14 பார்க்கும்போது, when we look at the book of 2 Peter chapter 2 verse 14, விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமா இருக்கிற, பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்கள். And there are eyes which is not ceasing from sin. பாவத்தை விட்டு ஓய்வே கிடையாது, ரெஸ்டே கிடையாது. அதுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. எனி டைம் பாவம் 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 பாவம், அதை பாப்பமா இதை பாப்பமா அப்படியா இப்படியா இதே பாவத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது. No resting from sin and we can entering into some things, we have to do sinful thing and they are not ceasing from sin. ஆனா இப்ப அப்படி இல்ல. Now it is not like that. 1 Peter 4:2 பார்க்கும் பொழுது, when we look at 1 Peter chapter 4 verse 2, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப பாவத்தை விட்டு ஓய்வு. There is rest from sin. நோவா அப்படின்னா ஓய்வு அப்படின்னு அர்த்தம். When we tell Noah, it is rest. நோவா என்னது? ஓய்வு. Noah means rest. அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல பாவத்துல ஒரு சுத்தமா ஒரு ஓய்வு. In these days we must have complete rest from sin. ஒண்ணு நீ ரிட்டர்மெண்ட் பாவத்துல வாங்கு, இல்ல VRS வாங்கு, இல்ல ஏதாவது எழுதி கொடுத்தாது பாவத்தை விட்டு வெளியே வா. You do some written statement or retirement or VRS from sin. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வரணும். அந்த அபிஷேகத்துல நீங்க இந்த 7 தன்மைகளையும் பிராக்டீஸ் பண்ணணும். Today we have to receive anointing and we have to put on practice all these 7 aspects. ஆண்டவரே நான் பாவத்துக்கு மரிக்கணும். I should die unto sin. ஆண்டவரே எனக்கு பாவத்தை நீங்க விடுதலை கிடைக்கணும். I must be delivered out of sin. எந்த சூழ்நிலையிலும் நான் பாவத்துக்கு உடன்படக்கூடாது. Any circumstances I should not engage with the sin. சூழ்நிலைகள் மத்தியில பாவத்துக்கு விலகி ஓடி என்னை நான் காத்துக்கணும். At circumstances and situation at season I must flee away from sin and preserve myself. இன்ன சூழ்நிலை டஃபா மாறிச்சுனா நான் எதிர்த்து நின்னு ரத்த சிந்தனா கூட பரவாயில்ல, பாவத்தை எதிர்த்து நின்றணும். Situation may go strong but I must have the power to resist against the sin, even I must ready to shed blood. பாவத்தின் மேல உள்ளதானே அந்த தாகம் போய் பாவத்தின் மேல ஒரு பெரிய வெறுப்பை எனக்கு தாங்க. I must go away, put away all the thirst of sin and must have the heart to hate it. பாவத்தில் எனக்கு ஒரு ஓய்வு தாங்க.
I need a rest from sin. பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை. I without being for sin. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who desire, let us all close our eyes. ஒரு பத்து நிமிஷமோ இருது நிமிஷமோ நீங்க கண்களை மூடி மொழங்கால் போட்டு கத்தாவே இந்த பகுதில உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர்டே கேளுங்க. 10 minutes or 20 minutes you stay on knees and what you are in need of this aspect you ask unto God. நான் காத்திருப்புட்டது சிந்திச்சபொழுது கத்தரிதுதான் என்ன பேசுன. When I meditated about the tiring meeting, Lord spoke this to me. பாவத்தை வெறுக்கச் சொல்ல. You must make them to hate the sin. பாவத்தை எதிர்க்கச் சொல்ல. Ask them to resist the sin. பாவத்துக்கு விலகி ஓடச் சொல்ல. Ask them to flee away from sin. பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கச் சொல்ல. Make them to get away from the sin. பாவத்துக்கு மரிக்கச் சொல்ல. Ask them to die unto sin. பாவத்துக்கு உடம்படாமல் இருக்கச் சொல்ல. Ask them not to be the partakers of the sin. பாவத்துல ஒரு விடுதலை வாங்கச் சொல்ல. Make them to get the deliverance out of the sin. இந்த ஏழு நடக்கும்பொழுதுதான் பரிசுத்தத்தின் முதல் ஸ்டெப்புக்கு நம்ம வர்றோம். When these seven things happen, we are entering or stepping into the first step of holiness. இப்படிப்பட்ட தன்மைகளை நாம தோற்று போய் பரிசுத்தத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. And just speaking about all these things getting failed and speaking holiness is no use. பாவத்துக்கு முடி உண்டாகும்போதுதான் பரிசுத்தம் துவங்குகிறது துளிர் விடுகிறது. When there is an end for the sin, the holiness starts and it sprouts out. பாவம் மரிக்கும்பொழுதுதான் பரிசுத்தம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. When the sin is dying, the holiness is resurrecting. பாவம் விழும்பொழுதுதான் பரிசுத்தம் எழும்பி நிற்கிறது. When the sin dies and the holiness stands up. பாவம் இருக்கும் வரை பிசாசின் கை உன்மேல் இருக்கும். பாவம் போன உடனே தேவனுடைய கை உன்மேல் இருக்கும். Till sin is there and Satan's hand will be upon you when you are free from the sin and God's hand will be upon you. பாவம் இருக்கிற வரை அந்நிய வல்லமை உன்மேல் உரிமை பாராட்டுவான். பாவத்தை விட்டு வெளியே வந்த உடனே கிருபை உன்மேல் உரிமை பாராட்டும். Till the sin is there and the strange power will take control over you and when you are free from sin, grace will control over you. இந்த கூட்டத்தில் ஆவியானவர் உன்னோடு என்ன பேசுகிறார்? Realize and the spirit of God is speaking to you. நீ பாவத்துக்கு மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ? And he is asking you to die unto sin. பாவத்துக்கு விடுதலை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ? Or he is asking you to get delivered out of the sin. உன் ஆத்துமாவோடு தேவன் என்ன பேசுகிறார்? What the Lord is speaking with your soul. பாவத்துக்கு உடன்படாதே என்று சொல்லுகிறாரோ? Or he is asking you to be not partaker of the sin. பாவத்துக்கு விலகி ஓட உன்னை சொல்லுகிறாரோ? Or he is asking you to flee away from sin. பாவத்தை எதிர்க்கச் சொல்லுகிறாரோ? He is asking you to resist the sin. பாவத்தை வெறுக்கச் சொல்லுகிறாரோ? Or he is asking you to hate the sin. பாவத்தை விட்டு ஓய்ந்திரு என்று உனக்கு சொல்லுகிறாரோ? Or he is telling you to rest from sin. அதற்குரிய கிருபையை பெற்றுக்கொள். Receive the grace for it. அதற்குரிய வல்லமையை பெற்றுக்கொள். Receive the power according to it. அதற்குரிய ஜீவனை பெற்றுக்கொள். Receive the life for it. என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். It is everything is possible by spirit.